ஏதோ மோட்டர் பைக் சத்தம் கேட்டதா? ராதா, ராதா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வரேங்க. யாருங்க? நல்ல வரவேற்பு. வாங்க ராஜா. என்னது, நாங்கெல்லாம் இங்க இருக்கிறத அடியோட மறந்துட்டீங்க போல இருக்கு. ஏமா, அடிக்கடி வந்ததா நினைக்கிறதா அர்த்தமா? வாரத்துக்கு ஒரு தடவை வர வேண்டாம்டா, மாசத்துக்கு ஒரு தடவை வரலாம் இல்லையா? கம்முன்னு. ஏய், நாம ரெண்டு பேரும் இருக்கிறது ஒரே ஊர் தான். நான் இருக்கிற இடத்துல இங்க வரத்துக்கு 10 லிட்டர் பெட்ரோல் காலி. பெட்ரோல் விலை என்ன தெரியுமா? அடேங்க, நீங்க தான் மீட்டர் போட்டு சம்பாரிச்சிருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். நீ வந்துட்டு போறதுக்கு பெட்ரோல் சார்ஜ் கொடுத்துறேன், அப்பப்ப வந்துட்டு போயிரு. ஓகேம்மா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ராஜா? இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பால் பாயசம். நானும் ஒரு மாசமா பால் பாயசம் கேட்டு இருக்கேன். ராஜா வந்த உடனே அவனுக்கு மட்டும் பால் பாயசமா? குறும்பு. ஐயோ, சும்மா இருங்க. திரும்ப என் பேரை சொல்லியாவது சாப்பிடுற. உன்ன மாதிரி ஓசி இல்லையா? ஓசியில சாப்பிடறதுக்கு ஒரு ராசி வேணும் தெரியுமா? நாலு மணிக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். என்னடா, அப்புறமா வந்து சொல்றேன். சாப்பிட்டு போங்க. சாரி, டைம் ஆச்சு. டாக்ஸி, டாக்ஸி. என்ன சார்? சார், நான் அவசரமா ஏர்போர்ட் போகணும், வழியில வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, போலாமா? ஐம் சாரி சார், நான் அதை விட அவசரமா போய்கிட்டு இருக்கேன். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, 200 ரூபாய் வேணாலும் தரேன் சார். சார், நீங்க 2000 ரூபாய் கொடுத்த கூட இப்ப என்னால வர முடியாது, தப்பா நினைச்சாதீங்க. வர வர இந்த நாட்டுல பணத்துக்கு மதிப்பே இல்லாம போச்சு. அங்கிள்,
நான் அவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்த தெரியுமா? இந்த உலகத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே உனக்காக தான். வாங்க ராஜா. என் மீனா எப்படி இருக்கா சிஸ்டர்? நாங்க எவ்வளவுதான் அவளை நல்லா கவனிச்சுக்கிட்டாலும் 4 மணியான எங்களை எல்லாம் மறந்து ஸ்கூல் கேட்ல வந்து நின்னுடுறா. அதுக்கப்புறம் எல்லாமே அவளுக்கு நீங்க தான். நான் 4 மணிக்கு வந்து பார்த்துட்டு போயிடுறேன். ஆனா நாள் பூரா நீங்க தானே பாத்துக்கிறீங்க. ஆமா சிஸ்டர், ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சா? ஓ, நான் தான் இந்த கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க். கிளாஸ்ல மட்டும் இல்ல ராஜா, இந்த ஸ்கூல்லயே அவ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். தேங்க் யூ சிஸ்டர். மீனா நல்லா படிச்சு பெரிய டாக்டரா வரணும். அவளோட எதிர்கால வாழ்க்கையில தான் என் சந்தோஷமே அடங்கியிருக்கு. நிச்சயமா உங்க எண்ணம் நிறைவேறும். வாங்க அங்கிள், நம்ம வெளியில போலாம். ஓகே. சிஸ்டர், நாளைக்கு சாட்டர்டே சண்டே மீனாவுக்கு ஹாலிடேஸ். நான் அவளை கூட்டிட்டு போய் மண்டே மார்னிங் கொண்டு வந்து விட்டுறேன். ஓகே ராஜா. கண்ணே உந்தன் கண்ணில் அந்த கண்கள் பார்க்கிறேன், அம்மா உந்தன் பேச்சில் உந்தன் அன்னை பார்க்கிறேன். கண்ணே உந்தன் கண்ணில் அந்த கண்கள் பார்க்கிறேன், அம்மா உந்தன் பேச்சில் உந்தன் அன்னை பார்க்கிறேன். கண்ணன் தோடும் போது கண்ணில் கங்கை பார்க்கிறேன், உன்னை எண்ணித்தானே இந்த மண்ணில் வாழ்கிறேன். கண்ணே உந்தன் கண்ணில் அந்த கண்கள் பார்க்கிறேன், அம்மா உந்தன் பேச்சில் உந்தன் அன்னை பார்க்கிறேன். மலரோடு வாழ்வேன் இது போதுமானது, கொடியோடு வாழ்ந்தேன் நெஞ்சு காயமானது, அதன் மலரோடு வாழ்வேன் இது போதுமானது. கப்பல் ஒன்றை மூழ்கவிட்டு கட்டுமரம் கண்டெடுத்தேன், கட்டுமரம் போதுமம்மா கரை சேர்த்தேன். முத்து தரம் முத்தம் தரும் கடன் வாங்கிக் கொள்கிறேன், பிஞ்சு வீரல் என்னை தோடும் அது தூங்கிக் கொள்கிறேன். கண்ணே உந்தன் கண்ணில் அந்த கண்கள் பார்க்கிறேன், அம்மா உந்தன் பேச்சில் உந்தன் அன்னை பார்க்கிறேன். அது உதிர்ந்து போவது புரியாத சொந்தம் இது புனிதமானது, உறவான சொந்தம் அது உதிர்ந்து போவது புரியாத சொந்தம் இது புனிதமானது. பிள்ளை என்னும் புத்தகத்தில் வாழ்வை இன்று கற்றுக்கொண்டேன், துன்பத்திலும் இன்பமுது துணிந்து விட்டேன். அந்த கண்ணை கண்டுகொண்டே எந்த காலம் போகட்டும், அந்த கையை தொட்டுக்கொண்டே எந்த ஜீவன் போகட்டும். அகல் உந்தன் கண்ணில் நான் என்னை பார்க்கிறேன், அள்ளிக்கொள்ளும் போது நான் அன்னை பார்க்கிறேன். கண்ணம் தொடும் போது கண்ணில் கங்கை பார்க்கிறேன், உன்னை நம்பி தானே இந்த மண்ணில் வாழ்கிறேன். கண்ணே உந்தன் கண்ணில் அந்த கண்கள் பார்க்கிறேன்,
அம்மா உந்தன் பேச்சில் உந்தன் அன்னை பார்க்கிறேன். யாராவது பத்திரக்காளி மாதிரி இருக்க? பத்திரக்காளியாதா? என்னம்மா? வண்டி ஏறியா? எங்கம்மா போனும்? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து போனும். தற்கொலையா? போலாமே. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நல்ல வசதியான இடம் இருக்கு. ஆனா மீட்டர் தான் கொஞ்சம் கூட ஆகும். பரவாயில்லையா? ஏய்யா, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்றேன், நீ மீட்டர் பத்தியா ஏன் பேசிட்டு இருக்க? உனக்கு மீட்டர் தானே வேணும்? ஹலோ ஹலோ பத்திரக்காளி, ஓகே ஓகே நீ ஏறிக்க. பாவம், இந்த சின்ன வயசுல தற்கொலை அதுன்னு பேசுற பைத்தியமா இருப்ப போல இருக்கு. பைத்தியம் தயா, காதல் பைத்தியம். உனக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா. நீ ஒன்னு வருத்தப்பட வேண்டாம். பாத்துமா, மீட்டர் வேற ஏறிக்கிட்டே போகுது. யோ, வண்டியை நிறுத்தியா? தற்கொலைக்கு இது நல்ல ராசியான இடமா, குதிச்சா நேரா சொர்க்கத்துக்கு தான். அதெல்லாம் எனக்கு தெரியும். முதல்ல வண்டியை நிறுத்து. ஐயோ, எவ்வளவு ஆச்சு? 19.90. பரவாயில்ல, 20 அப்படியே வச்சுக்கோ. ஏய், கொஞ்சிருமா. என்ன தற்கொலை பண்ணிக்க வேண்டாம்னு சொல்றியா? யா அதுக்குல, நீயே தற்கொலை பண்ணிக்க போற. ஓம் 10 காசு எனக்கு, அதுக்கு இத வெச்சிட்டு குதி. மகா ஜனங்களே, என் காலடியில் காட்டாறு போல வெள்ளம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதோ ஆறு என்னை வா வா என்று அழைக்கிறது. கூவம் என்னை கூப்பிடுகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் நான் உங்களை எல்லாம் விட்டு பிரிந்து செல்ல இருக்கிறேன். எனக்கு விடை கொடுங்கள். வணக்கம். இந்த நாட்டுல எதுக்கு தான் கை தட்டுறதுன்னு ஒரு வ்யவஸ்தையே இல்லாம போச்சு. நீங்க மேல ஏறி பேசின உடனே யாரோ புது கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சோம். உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதியா? தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என் வாழ்க்கையில என்னமா நடந்தது? அது ஒரு பெரிய கதை. ஏமா, அந்த பிளாஷ்பேக் எங்களுக்கும் சொல்லுமா? நாங்களும் கேக்குறோம். சொல்றேன் சார், சொல்றேன். என் பேரு சீதா, வயசு 18. ஐயோ, போய் சொல்றா. சத்தியமா எனக்கு 18 வயசு தாயா? ஏய், என் டீ கடைக்கு பக்கத்துல ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட், அங்க ஒரு அழகான வாலிபன், அவனை நான் மனப்பூர்வமா காதலிச்ச. அதான் சார், லவ். ஆனா அந்த காதல் நிறைவேறாம கடைசியில ஒரு தலை ராகம் ஆயிடுச்சு. நாங்களும் ஆத்துல குதிக்க முடியும். இந்த மாதிரி 1000 கேஸ் பார்த்தாச்சு. அட போமா, அவங்க எல்லாம் போனா போறாங்க, நான் இருக்கேன். நம்ம கையில சொல்லு. ஒரு தலை ராகத்துல அந்த ஹீரோ செத்தான். என் காதல்ல ஹீரோயின் நாசாக போறியா? இதோ வந்தேன். இல்லம்மா, உன் காதலன் யாருன்னு என்கிட்ட சொல்லு. வேணும்னா உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க ட்ரை பண்றேன். இந்த சுண்டல் வியாபாரத்துல எம்மா காதலர்களை சேர்த்து வச்சிருப்பேன். இதோ இதோ இந்த மவரா சந்தாயா, நான் காதலிச்ச அழகான வாலிபன். நம்ப முடியலையே. எத? நான் காதலிச்சதையா? இல்ல, நீ தற்கொலை பண்ணிக்க போறத. யோ சார், அந்த பொண்ண பார்த்தா பாமாக்குது. நீங்க கூட லவ் பண்ணுங்க சார். இவ்வளவையா? அதுக்கு நானே தற்கொலை பண்ணிக்கலாம். போய் வேலைய பாருயா. இப்படி ஒரு கிளைமாக்ஸா? சுண்டல், வணக்கம். வணக்கம். நல்ல டீய குடுங்க. இந்தாங்க டீய சாப்பிட்டு மங்களகரமா வாசிங்க. இன்னைக்காவது என் பொண்ணு கல்யாணம் முடிவாகட்டும். மங்களகரமா தானே? ஊதி தள்ளிடுறேன். மங்களகரமா வாசிங்கன்னா போனால் போகட்டும்னு வாசிக்கிறீங்களே? 30 வருஷமா இதே பழக்கமா போச்சு. மங்களகரமா வாசி சொல்றாருல, வீடு வரை ஒரு வாசி. அது பரவாயில்ல, இது பிரமாதம். இது அதை விட மோசம். நல்ல பாட்டா வாசிங்கய்யா. முயற்சி பண்றோம். அது கூட முயற்சி தானா? டீய சாப்பிடுங்க. ஏங்க, டீல சக்கரை போட்டுக்கீங்களா? பின்ன என்ன விஷமா போடுவாங்க? சாப்பிடுங்க ஐயா. என் பொண்ணோட டபுள்ஸா போய் இப்ப சிங்கிளா சிங்கிள் டீ மாதிரி திரும்பி வந்து நிக்கிறியே, எங்கடா என் மக? சொல்லலன்னா என்ன செய்வ? ஒண்ணும் செய்ய முடியாது. நான் என்ன பண்ண முடியும்? நீ ஹீரோ, நான் காமெடியன். கெஞ்சித்தான் கேட்க முடியும், எங்கடா என் மக? ஆத்து பக்கம் போனா
ஆத்துல குளிச்சாளா? இல்ல, குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான். இது பரவாயில்லையே, என்ன தற்கொலை பண்ணிக்கிட்டாளா? என்னடா இத சர்வசாதாரணமா சொல்ற? இது வார வாரம் நடக்கிறது தானே? ஆமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னது? அது ஓம் பொண்ணு தானா? ஐயோ, கேட்டானே ஒரு கேள்வி, கேட்டானே ஒரு கேள்வி. பங்கஜம், நான் அப்பவே சொன்னேன், என் முகஜாடியில ஒரு மகளை பெத்து போடுன்னு. நீ ஓ முகஜாடியில ஒரு மகளை பெத்து போட்டுட்ட. கண்டவனெல்லாம் கண்டபடி கேள்வி கேட்கிறானே. ஐயா, மகளே, மகளே, நீங்க மகதானா? என்ன பண்ணீங்க? நீங்களும் என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இவன் குழப்பிட்டாமா? அப்பா, நான் ஆத்து பக்கமா போனேன். ஆத்துல தண்ணி இல்லைன்னு திரும்பி வந்து. ஐயோ, அது இல்லப்பா, அங்க போன உடனே உங்க ஞாபகம் வந்துருச்சு, நான் திரும்பி வந்துட்டேன். என்னையும் சேர்த்து கூட்டு போலான்னு வந்தியா? ஐயோ, அது இல்லப்பா, இனிமே உங்களோட வாழ்றதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சமுதாயம் தப்பா நினைக்குமா? அப்பாவும் மகளும் சேர்ந்து வாழ்ந்தா என்னப்பா? நீங்க முடிச்சு பாரு, முதல்ல டிரெஸ்ஸ கழட்டி போட்டு வா. கண்டபடி நாத்து அடிக்குது. போ. ஏ மக, அதா சந்தேகமா இருக்கு. ஐயோ, ஆளுக்காடு சந்தேகப்படுறாங்களே. உன்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உன்ன முதலாளி அடிக்காது. அடிக்கவே இல்லை. அடிச்சுட்டா வலிக்கும். நிறுத்துப்பா. என்ன சார், எங்க சார் போகணும்? போகும்போது எங்க போறேன்னு கேட்டா போற காரியம் உருப்பிட்ட மாதிரி தான். என்ன சார் பண்றது, உங்க நேரம் அப்படி. சரி சரி, ஏத்துக்க, வீட்டுக்கு மேல 20 ரூபாய் தரேன். சார், இது கள்ளச்சாரையும் தானே? ஆமா, கள்ளச்சாரையும் தான். அப்ப சரி, மீட்டருக்கு மேல ஒரு 50 ரூபாய் போட்டு கொடுங்க சார். சரி சரி, ஏத்துக்க. இறங்க. சாராயமா கஞ்சாவா? எல்லாருமே உன்ன மாதிரி இருந்துட்டா போலீஸ்காரங்களுக்கு வேலை சுலபம் ஆயிடும். என்ன மாதிரி ஆளை பிடிக்க? ஐயா மாதிரி இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. ஏப்பா, டாக்ஸி ஓட்டுற வேலையை விட்டு இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? எஸ் சார், சம்திங் ஏதாவது கொடுக்குறீங்களா? சம்திங்கா? எனக்கு தெரியாம போச்ச. கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டர், ஒரு டிரைவரோட பேச்சை கேட்டு என்கிட்ட மோதிக்காத. நான் பெரிய இடத்துல சம்மந்தப்பட்டவன். போடா மொட்டை முண்டோ, நான் அதை விட பெரிய இடத்துல சம்பந்தப்பட்டவன்டா. கான்ஸ்டபிள் சார், போலீஸ்கார அடிங்கிறது சரியா தான் இருக்கு சார். சார், உங்கள மாதிரி இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் வேண்டாம், டிவிஷனுக்கு ஒருத்தர் இருந்தாலே போதும். இந்த நாட்டில் குற்றமும் நடக்காது, குற்றவாளியும் இருக்க மாட்டான். என்ன சொல்றீங்க? அது இருக்கட்டும், அவனை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. என்னங்கடா, உங்களை பார்த்தா டீ சாப்பிட வந்த மாதிரி தெரியலையே. பால் சாப்பிட வந்த மாதிரி தெரியுதா? அப்படிதான்டா தெரியுது. இந்தாடா பால். இங்க வந்து என்கிட்ட மோதி பாக்கலையா? தப்பா நினைச்சுக்கிறாரு தும்மா. ஐயோ, பட்ட பகல் வீரமா ஆம்பளை கிடையாதா? வாடா ஊருக்கு உழைக்கிறவன, உன் வேலை என்கிட்ட காட்டு. தரையிலும்
மாத்திரீங்க அந்த பொம்பளைதான் புரியாம கேக்குறான்னா நீயும் புரியாம கேக்குறிய. உன் பையன் என் பொண்ண லவ் பண்றான். அந்த லவ் வளர விடக்கூடாது. இன்னைக்கோட கட் பண்ணணும். என்னங்க உங்க பொண்ண கூட்டிட்டு வந்து நீங்களே வெட்டான்னு சொல்றீங்க? இல்லையா, இனிமே காதலிக்க கூடாது, ரெண்டு பேத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்றேன். என்னத்த பூ 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 வாய் பெரிய கூவம் கால்வாய் சும்மாறியா? வாசிக்க விட மாட்டேங்கிறானுங்களே. வாசிச்சாலும் கிழிஞ்சிரும். எங்க தம்பி ராஜா 16 இயர்ஸ் பொண்ணுங்களுக்காகவும் சண்டை போடுவான், 16 இயர்ஸ் பொம்பளைங்களுக்காகவும் சண்டை போடுவான். அதுக்காக எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அர்த்தமா? நான்சென்ஸ் பாலோஸ். ராஜா ப்ளீஸ் கம் இன் சைட். அடேங்க அப்பங்க அப்பா. யோ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அடேங்க அப்படிங்க அப்பா. விளக்க மாத்த வச்சுக்கிட்டு இங்கிலீஷ இந்த பிச்சு பிச்சு வாங்கிட்டு இருக்க. அப்பா இப்ப நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னா என்னப்பா செய்யணும்? உன்ன எல்கேஜில சேர்த்து விட்டு பிஏ வரைக்கும் படிக்க வைக்கணும். அதுக்குள்ள கிழவி ஆயிடும். எனக்கு கௌரியம். அப்படியே உன தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். எரிச்சல கிளப்பாதீங்கயா. பாசியா வந்து தலைய பாரு, மேகம் மறைச்சிருக்க நிலா மாதிரி. குருவிக்காரனுக்கும் கலந்து பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். லோம் ஐயா, உன் கடையில வேற யாரும் இல்லையா? நான் இருக்கேன். என்ன விஷயம்? உன் பேரு சீதா. உன் பேரு சீதா. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உன் பேர் என்ன? உன் பூர்வீகமே எனக்கு தெரியும். என் பேரு மைய மாரியம்மா. மைய மாரியம்மா, நீ ராஜாங்கிறவன் பின்னாலே 10 சுத்து சுத்துற, ஆனாவ உன்ன ஒரு சுத்து கூட சுத்த மாட்டேங்கிறான். சுத்த மாட்டேங்கிறான்.
அந்த ராஜா என் பின்னாடி சுத்தணும்னா நான் என்ன பண்ணணும்? அதுக்கு தான் மைய இருக்குதே, மைய இருக்குதே. இந்த மைய நீ யார நினைச்சு நெத்தியில வைக்கிறியோ அவன் உன்ன சுத்துறா சுத்துறா. உண்மையாவா? நெசந்தியா நெசந்தியா. நீ யாரையாவது நினைச்சிருந்தா இந்த மைய நான் உனக்கு தடவுற, நீ அவங்க பின்னால சுத்துவ சுத்துவ. பொம்பளைக்கு நெத்தில தடவுவாக, ஆம்பளைக்கு நாக்குல தடவுவாக. நாக்க நீட்டு நாக்க நீட்டு. ஐயா நாக்கு என்ன நாய் நாக்கு மாதிரி இம்பிட்டு பெருசா இருக்கு. நான் நன்றியுள்ள ஜீவன். இந்த நீ இப்ப யார நினைக்கிறியோ அவங்க பின்னால சுத்துவ சுத்துவ. என்ன பாஷையிலே மாறிக்க சொல்லி யோத்தியாட்டா போ தூசிக்கியா மரத்துக்கு மா குத்தி பரத்தில சீப்பி கூட்டி எல்லாம் வாசு பரத்து. கைபிடிப்பேன் என்று சொல்லி வேலவர் கோயிலிலே வேட்டி போட்டு தாண்டுறேண்டி. தங்கக்கிளி உனக்கு தாலி தருவேன் என்று சொல்லி காளியம்மன் கோயிலிலே கற்பூரம் அணைக்கிறேண்டி. மிசதுடிக்கிறம்மா மேல் மூச்சு வாங்குதம்மா மையல் பிறந்ததம்மா இது மைய வச்ச மாயம்மம்மா. அம்மா மீச துடிக்குதம்மா மேல் மூச்சு வாங்குதம்மா மையல் பிறந்ததம்மா இது மைய வச்ச மாயம்மம்மா. மச்சி நிச்சி பேர சொல்லி மாங்கா ரெண்டு வாங்க சொல்லி என்ன சிஸ்டர் மீனாவுக்கு என்ன ஆச்சு? என் மேல ஏதாவது கோவமா?
அப்புறம் ஏன் சிஸ்டர் ரெண்டு பேரும் பேசாம இருக்கீங்க? நான் சொல்ற வரைக்கும் அவங்க பேச மாட்டாங்க. அப்படிங்களா? அங்கிள், ஒரு குட் நியூஸ். என்னம்மா? எங்க ஸ்கூல்ல நடக்க போற ஸ்போர்ட்ஸ் டேல நான் கலந்துக்க போறேன். அப்படியே? மேடம், இப்போ நான் பேசலாமா? ஓகே, பேசுங்க. இந்த வருஷம் நடக்க போற ஸ்போர்ட்ஸ்ல மீனா தான் ரெட் ஹவுஸ் கேப்டன். அடடடடடடடே குட். டாக்ஸி, டாக்ஸி. எங்கம்மா போறோம்? அடையார் போறோம். டாக்ஸி வருமா? ஏறிக்கங்க. வசந்த். ஹாய் தீபா, என்ன வீடு தேடி வந்திருக்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? நீங்க அப்பாவாக போறீங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள நான் எப்படி அப்பாவாக முடியும்? அதனால தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். கல்யாணமா? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? நான் ஏழையா இருந்தாலும் கௌரவமான குடும்பத்துல பிறந்தவ, கல்யாணமே ஆகாம நான் கர்ப்பமா இருக்கிற உண்மை எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அந்த வேதனையை தாங்கிக்க முடியாம அடுத்த நிமிஷமே அவங்க தூக்கு போட்டு தொங்கிடுவாங்க. தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன். என்னால கர்ப்பமான எல்லா பொண்ணுங்களையும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த ஊர்ல இருக்கிற பாதி பொண்ணுங்களுக்கு நான் தான் புருஷனா இருக்கணும். ஏண்டா வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி வெளியே அனுப்புற? ஹாய் பேபி. அவன் வண்டியில ஒரு பொண்ண கடத்திட்டு போய் போது நிறுத்துங்க. யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே கைது பண்ணுவீங்களா? ஒருவேளை எம்எல்ஏ யாராவது தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணா கையில விலங்கு எடுத்துட்டு உடனே வீட்டுக்கே வந்துருவீங்களா? Shut up. This is police station. அது எனக்கும் தெரியுங்க. போலீஸ்காரங்க நல்லது கெட்டது பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்தா யாரா இருந்தாலும் அவங்க மேல விசாரிச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டியது எங்க கடமை. குற்றவாளியின் லாக்அப்ல வச்சிருக்கிற நிரபராதி ராஜாவை ஜாமீன்ல எடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. ராதா, இதோ பாருங்க,
நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர், உங்களால அவருக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது. ஆனா நான் ஒரு இன்ஸ்பெக்டரோட மனைவி, என்னால அவருக்கு ஜாமீன் நிச்சயம் கொடுக்க முடியும். ஆல் ரைட். 207. எஸ் சார். ஜாமீன் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிக்க. ஓகே சார். என்னங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துருவீங்கல்ல? நான் வரேங்க சார். உங்களை உள்ள அனுப்ப முடியாது. நான் சொல்லது கொஞ்சம், உங்க டாக்ஸ்ல தான் நீங்க ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் கற்பழிக்க முயற்சி பண்ணதா பேப்பர்ல செய்தி வந்திருக்கு. அப்படிப்பட்ட உங்களை எப்படி சார் ஹாஸ்டலுக்குள்ள அனுமதிக்க முடியும்? இத பாருங்க, எனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. தயவு செய்து நான் சொல்லத கொஞ்சம் கேளுங்க. மீனா, 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 சிஸ்டர் மீனா. ராஜா, உங்களை பத்தி பத்திரிக்கையில வந்த செய்தி இந்த ஊர் பூரா தெரிஞ்சு போச்சு. மத்தவங்க உங்களை தவறா பேசுறத அவளால தாங்கிக்க முடியல. அதுதான் அவ பேசாம தனியா போயிட்டான். ஸ்கூல் பெல் அடிச்சாச்சு, டைம் ஆயிடுச்சு, நான் வர்றேன். தீபா, உன்னை டாக்ஸில ஏத்திட்டு போய் கெடுக்க முயற்சி பண்ணது இவர் தானே? சொல்லுமா, எதுக்கும் பயப்படாம சொல்லு. சொல்லுமா, சொல்லு. தீபா, தீபா, என்னமா? தீபா, தீபா, ஷீ இஸ் டெட். மயிலா, இந்த பொண்ணு கையில எது லெட்டர் இருக்கு? தீபாவிடம் யாரோ அற்புறுத்தி வாக்குமூலம் வாங்கியிருக்கிறார்கள் என்பதும், ராஜா நிரபராதி என்பதும் தீபாவின் கடிதம் மூலம் தெரிய வருகிறது. எனவே ராஜா நிரபராதி என்று தீர்ப்பளித்து இந்த வழக்கிலிருந்து அவரை விடுதலை செய்கிறேன். உண்மையான குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என காவல்துறையினரை கேட்டுக் கொள்கிறேன். வணக்கம் தம்பி. வணக்கம். அன்னைக்கு உங்களை புரிஞ்சுக்காம ஹாஸ்டலுக்குள்ள அனுமதிக்கல, மன்னிச்சுக்கங்க தம்பி. பரவாயில்லப்பா, உன் கடமையைத்தான் நீ செஞ்ச. மற்றவங்களுக்கு பாடத்தை புரிய வைக்கிற சிஸ்டரே என்ன புரிஞ்சுக்கல நீ. பரவாயில்ல, வாங்க ராஜா. நல்ல உங்க கூட சில சமயம் தவறி போறது உண்டு. நீங்க நல்லவர்னு நிரூபிக்க அந்த பொண்ணு தன் உயிரையே கொடுக்க வேண்டியிருந்தது. அவங்களுக்கு முன்னால மத்தவங்க சாதாரணம் தான். மிஸ், எங்க அங்கிள் நல்லவர்னு எனக்கு தெரியும். நல்லவர்னு தெரிஞ்சுமா நேத்து பூரா சாப்பிடாம இருந்த? சிஸ்டர், என்ன சொல்லுங்க? ஆமா ராஜா, சாப்பிட வான்னு கூப்பிட்டப்போ எங்க அங்கிள் நல்லவர்னு நீங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாதான் சாப்பிட வருவேன்னு அடம் பிடிச்சா. அங்கிள், நான் நேத்தி பூரா உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அந்த கடவுள் தான் உங்களை காப்பாத்திருச்சு. மீனா குட்டி, நேத்து பூரா சாப்பிடாம இருந்த? இந்த ஆண்டு நம் பள்ளியில் நடைபெறும் விளையாட்டு போட்டியில் முதலாவதாக 4ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். மேரி, கேத்ரின், மீனா, முதல் பரிசு மீனா. ரெடி ரெடி, கெட் ரெடி சில்ட்ரன்.
என் மீனாவோட உடம்புக்கு என்ன டாக்டர்? உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் என்ன உறவு? என் மீனாவுக்கு எல்லாம் நான் தான் டாக்டர். டாக்டர், என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. இட்ஸ் அ பிரெயின் டியூமர் டாக்டர். இதனால என் மீனா உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமா டாக்டர்? நிச்சயமா வராதுன்னு சொல்ல முடியாது. நீங்க ஆரம்பத்திலேயே குழந்தைய கொண்டு வந்ததுனால நான் காப்பாற்ற முயற்சி பண்றேன். ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தைய காப்பாற்றணும். அதுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகும். டாக்டர், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, என் மீனாவை நீங்க தான் காப்பாற்றணும் டாக்டர். நீங்க தான் காப்பாற்றணும், ப்ளீஸ் டாக்டர். கம் ஆன், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீங்க தாமதப்படுத்துற ஒவ்வொரு நிமிஷமும் குழந்தையினுடைய உயிருக்கு ஆபத்து. சீக்கிரமா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, போங்க. நான் வரேன் டாக்டர். வரேன் டாக்டர். ராஜா, சிஸ்டர், மீனாவை நான் வீட்டு கூட்டி போறேன். அவளை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. மீனாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம கர்த்தர் காப்பாத்துவாரு. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. அடடே மீன குட்டி, வாடா ராஜா, வா வா வா. பாட்டிய மறந்துட்டே கண்ணு. ஏன் பாட்டி, நீங்க என்ன பாக்க ஒரு தடவை கூட ஸ்கூலுக்கு வரல? அதான், நீயே வந்துட்டே கண்ணு. போங்க பாட்டி. பாட்டிக்கு வயசாயி போச்சுமா, உடம்பு வேற சரியில்லை, என்னால வந்து பார்க்க முடியாது. இனிமே பாட்டிய நீ தான் வந்து பார்க்கணும். கவலைப்படாத பாட்டி, நான் படிச்சு டாக்டர் ஆகி உனக்கு எந்த நோயும் வராம பாத்துக்கிறேன். கண்ணு ராஜாத்தி, பாட்டி உனக்கு சீடை முறுக்கு பலாரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், வாடா கண்ணு. என்ன போகுது உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஒரு கன்னி பொண்ணுங்கிறதே மறந்துட்டு உன் பின்னாடி லோலோன்னு சுத்தினே. அது உனக்கு மட்டும் இல்லையா, இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். அப்பவே ஒரு வார்த்தை நீ சொல்லிருந்தா கூட நான் உன கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டேன். இப்போ உன்னை தவிர இந்த உலகத்துல எனக்கு வேற நினைப்பே இல்லை. நானதுக்கு அப்புறம் அந்த நினைப்பையே மறந்துடுங்கிற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறேயா? பொம்பளைங்க கழுத்துல தாலிங்கிற லைசன்ஸ் இருக்கிற மாதிரி ஆம்பளைங்க கழுத்துலயும் அடையாளமா ஏதாவது இருந்திருந்தா நாங்களா புரிஞ்சுக்கிட்டு உஷாரா இருந்திருப்போம். அதான் இல்லையே, இந்த விஷயத்துல கடவுள் கூட பொண்ணுங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாயா? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்ன மாதிரி வயசு பொண்ணுங்களுக்கு துரோகம் பண்ற ஆம்பளைங்கள அந்த பொண்ணுங்களோட சாபம் சும்மா விடாது. சீதா, நான் ஏற்கனவே நந்து போயிருக்கேன், தயவு செஞ்சு இப்போ இங்க இருந்து போயிடு. போறையா? போறேன். அதுக்கு முன்னால 4 வருஷம் உன்ன சுத்தி வந்தல, 4 கேள்வி கேட்டுட்டு போறேன். உன்னோட சேர்ந்து வாழ்ற பாக்கியத்தை தான் நீ எனக்கு கொடுக்கல. என்னையும் ஏமாத்தி உன்னையும் ஏமாத்திக்கிட்டு அந்த பொண்ணை எங்கேயா மறைச்சு வச்சு வாழ்க்கை நடத்துற? நான் அவளை எங்கேயும் மறைச்சு வைக்கல, என் மனசுக்குள்ளேயே வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி மீனா என் குழந்தை இல்ல, என் காதலி கண்மணியோட குழந்தை. சீதா, சில வருஷங்களுக்கு முன்னால கண்மணிங்கிற பொண்ண என் கண்மணியா நினைச்சு காதலிச்சேன். எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்கீங்க. ஆனா கண்மணியோட அப்பா வேற ஒரு மாப்பிளைய பார்த்து நிச்சயார்த்தம் ஏற்பட்டு. ராஜா, உங்களை பிரிஞ்சு இந்த உலகத்துல நான் ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன். என்னால மட்டும் உன்னை பிரிஞ்சு வாழ முடியும்னு நினைக்கிறியா? இப்படியே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க ரெண்டு பேரும் வாழவே முடியாது. என்ன சொல்ற? உன் நிச்சயதார்த்தத்துக்கு உங்க அப்பா நாளைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. சரி ராஜா, கண்மணியோட அப்பா கந்தசாமி கவுண்டரை பத்தி உனக்கு எனக்கு மட்டுமில்ல இந்த ஊருக்கே தெரியும். அவரை பகைச்சிட்டு வாழ்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னா முதல்ல இந்த ஊரை விட்டே ஓடியாகணும். நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறம் உள்ள பஸ் ஸ்டாப்புக்கு வந்துருங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்.
ஆறு மணிக்கு வர சமய கண்மணிக்காக ஆயுள் பூரா காத்திருக்க நான் தயாராக கொற்ற மழையில ராத்திரி பூரா இருந்துட்டு காலையில ஊருக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் கண்மணி ஊரை விட்டு போயிட்டான்னு. என் கண்மணிய தேடாத இடமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களை நீ பார்க்கவே இல்லையா? கண்மணி, கண்மணி, கண்மணி. எங்க காதலுக்கு நினைவு சின்னமா கண்மணி மீனாவை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே அந்த குழந்தை தான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா என் கண்மணியை என்கிட்ட இருந்து பிரிச்ச கடவுள் இப்போ மீனாவையும் என்கிட்ட இருந்து பிரிக்க போறான். என்னையா சொல்ற? ஆமா சீதா, குழந்தை மூளையில கட்டி இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அவளை காப்பாத்துறதுக்கு பல லட்சம் ரூபாய் தேவை. பணத்துக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியல. தம்பி, குழந்தைய கூட்டிட்டு வா கூட்டிட்டு வான்னு சொன்னப்பெல்லாம் கூட்டிட்டு வராம இப்ப கூட்டிட்டு வந்திருக்கியப்பா. கண்ண படைச்ச ஆண்டவன் பார்வையை பறிச்சுக்கிட்ட மாதிரி குழந்தை உயிரே போயிரும் சொல்றியப்பா. அங்கிள், அங்கிள், யாருங்க உங்க பேர் என்ன? சீதா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அங்கிள். நான் எங்க அம்மாவை பார்த்ததே இல்ல. எங்க அம்மா இவங்கள மாதிரி இருப்பாங்களா? உங்களை நான் அம்மான்னு கூப்பிடலாமா? அம்மா. மீனா, 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 மீனா. தம்பி, மீனாவை பாத்தியாப்பா? இங்கதான் இருந்தா? இல்லப்பா. இல்லையா? நான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு வந்துட்டேன். எங்க போனானே தெரியலப்பா. என்னமா சொல்றீங்க? நான் சாக போறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. பணத்துக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம், நான் உங்களை விட்டு போறேன். மீனா! தம்பி, மீனா, மீனா! என்ன தெரியல? மணிமங்கலம் மருதுபாண்டியன், எக்ஸ் எம்எல்ஏ. அதான் தெரியுத. என்ன இதெல்லாம்? உன்னை பார்க்க தான் வந்துகிட்டு இருந்தேன். எதிர்பாராத விதமா நீயே வந்துட்ட. குழந்தைய தேடி தானே போற? குழந்தை பத்திரமா ஒரு இடத்துல இருக்கு. எங்க இருக்கு? என் கூட வா, காட்டுறேன். நான் சொன்ன டாக்ஸி டிரைவர் இவர்தான். ஓ, புது விருந்தாளி. உட்கார். என் குழந்தை எங்க? எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்த? டிரைவர், எல்லாம் வியாபார விஷயமா தான். புரியல? உன் குழந்தை என்கிட்ட பத்திரமா இருக்கு. எங்க இருக்கு? அவசரப்படாத. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற உன் குழந்தைய காப்பாத்தணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யணும், கேட்கணும். Look here. என்ன பாக்குற?
இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. இன்னும் எத்தனை லட்சம் ரூபாய் வேணாலும் தரேன். உனக்கு தேவை உன் குழந்தையோட உயிர், எனக்கும் தேவை ஒரு உயிர். ஆ, நீங்க என்ன சொல்றீங்க? ஓ, உயிர்னு சொன்ன உடனே யாரையாவது கொலை செய்ய சொல்றேன்னு பாக்குறியா? நோ, அதுக்காக என்கிட்ட நான் ஒரு பட்டாளமே வச்சிருக்கிறேன். மை ஒன்லி சன், என்னுடைய ஒரே மகன். அவனுக்கு வர்ற மாசம் 21ஆம் தேதி தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. என்னுடைய பண பலம், ஆள் பலம், அரசியல் பலம் அத்தனையும் பயன்படுத்தி பார்த்துட்டேன். அவனை என்னால காப்பாற்ற முடியல. பட் என்னுடைய புத்திசாலித்தனத்தினால அவனை நோயாளின்னு ஆஸ்பத்திரியில சேர்த்து இதுவரைக்கும் அவனை உயிரோட காப்பாத்தி வச்சிருக்கிறேன். பட் டாக்டர்கள்லாம் அவன் குணமாயிட்டான், அவனை தூக்குல போடலாம்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. வர்ற 10ஆம் தேதி அவனை ஜெயிலுக்கு கொண்டு போக போறாங்க. அவன் போக கூடாது ஜெயிலுக்கு, வந்து சேரணும் என் வீட்டுக்கு. அது உன்னால முடியும். எஸ், உன்னால முடியும். ஒரு குற்றவாளியை கடத்திக்கிட்டு வர்றது எவ்வளவு பெரிய சட்டவிரோதமான செயல்னு தெரியுமா? தெரியும். அப்போ எவன் கிட்ட போற உன் குழந்தையோட உயிரை மீட்டுக்கிட்டு வர்றது மட்டும் சுலபமா? இதோ பாருங்க, என் குழந்தைய காப்பாத்த எனக்கு பணம் தேவை. அதுக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை என்னால எப்படி செய்ய முடியும்? யானையோட பலம் அதுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உன்னோட பலம் உனக்கு தெரியாது. உன் பலத்தை பத்தி எனக்கு சிபாரிசு பண்ணவனே இந்த மடையன் தான். மருது பாண்டியனை கண்டாலே கொலை நடுங்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் உன்னை துணையா வச்சுக்கிட்டு என்னுடைய ரைட் ஹேண்ட் சாராய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி மொட்டை அவனை பிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவனுடைய கூட்டாளி கடத்தல் மன்னன் டேவிட் அவனையும் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. இத்தனை பயல்களும் உங்ககிட்ட அடி உதப்பட்டு உயிருக்கு பயந்துகிட்டு ஓடி வந்தானுங்க. ஆனா நீ உன் உயிரை பத்தி கவலைப்படாம இவங்க கொலகாரங்கன்னு தெரிஞ்சிருந்தவங்களோட மோதன பாரு. உன் வீரத்தை நான் பாராட்டேன். மறுபடியும் சொல்றேன், உனக்கு உன் குழந்தை வேணும், எனக்கு என் மகன் வேணும். என் மகனை காப்பாத்துற முயற்சியில நீ ஈடுபடுறப்போ உன்னை சுத்தி மிலிட்ரியே வந்தாலும் நீ பயப்பட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். எஸ், நல்லா யோசனை பண்ணி முடிவுக்கு. அங்கே உந்தன் கண்ணே நான் உன்னை பார்க்கிறேன், அள்ளிக் கொள்ளும் போது நான் அன்னை பார்க்கிறேன், கண்ணம் தொடும் போது கண்ணில் கங்கை பார்க்கிறேன், உன்னை நம்பி தானே இந்த மண்ணில் வாழ்கிறேன். ராஜா, இஸ் மை ஒன்லி சன். நாளைக்கு காலையில 9 மணிக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து என் மகனை சென்ட்ரல் ஜெயிலுக்கு கொண்டு போவாங்க. தூக்கு தண்டனை கைதிங்கிறதுனால பாதுகாப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஏற்பாடுகளை செஞ்சு கொடுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். நிச்சயம், உனக்கு என்ன வசதி வேணும் கேளு, செஞ்சு தரேன். ராஜா, என் மகனை காப்பாத்திடுவல்ல? சார், இந்த முயற்சியில் என் உயிரே போனாலும் பரவாயில்ல. உங்க மகன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம உங்க கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ. ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல் ரூம் சார். குருங்கிற தூக்கு தண்டனை கைதிய நாளைக்கு காலையில ஹாஸ்பிட்டல் இருந்து ஜெயிலு கொண்டு போறாங்க. அப்படி போற வழியில அவனை கடத்துறதுக்காக திட்டம் போட்டுக்காங்க சார். ஆமா சார், ஹாஸ்பிட்டல் இருந்து ஜெயிலுக்கு போகும்போது தான். ஆமா சார், நிச்சயமா கடத்திடுவாங்க சார். Thank you.
ஓரமா மூவ் பண்ணுங்க, ஓரமா வாங்க, அந்த பக்கம் சீக்கிரம் மூவ் பண்ணுங்க, போங்க வாங்க வாங்க, ஓரமா போங்க. மணிமங்கலம், பட்டம் பதவி படிப்பு இதெல்லாம் சாதிக்காததே, படத்தை வச்சு சாதிச்ச பாருடா, அதான்டா இந்த ஞான ராஜியா. பாருப்பா, கடவுளே உன் சாவுக்கு தேதி குறிச்சிருந்தாலும் உங்க அப்பா அவனுக்கும் டாட்டா காட்டி போடுவான். வில்லனால சாதிக்க முடியாத நாங்க ஹீரோவை வச்சு சாதிச்சிட்டோம். ராஜா, நான் கொலை கொள்ள பண்றவன் தான், ஆனா நான் சொல்ற வேலையை யாராவது நல்லா செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு பரிசு கொடுப்பேன். அது போல இப்ப நான் அவனுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். ஏய், அந்த சங்கிலி அடிச்சுட்டு வாங்கடா. ஓகே பாஸ். ராஜா, எங்கேயோ இருந்து வந்த நீ உன் உயிரை பணயமா வச்சு என் மகனை காப்பாத்தி கொடுத்த. பட் இவன் என் கூடவே பல வருஷம் இருந்து என் உப்பை தின்னு என் பலம் தெரிஞ்சிருந்து எனக்கு துரோகம் செஞ்சிருக்கான். எப்படி தெரியுமா? நீ என் மகனை காப்பாத்துற முயற்சியில போலீஸ் உன்ன துரத்துனாங்களே, அதுக்கு காரணமே இந்த நாய்தான். கேவலம் பணத்துக்காக ஒரு ஈவிரக்கமே இல்லாத மிருகத்தை போய் காப்பாத்திட்டு வந்திருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? இவங்க செஞ்ச கொலை கொள்ளைக்கெல்லாம் என்ன கத்தியா துப்பாக்கியா பயன்படுத்தினாங்க சார். நன்றியில நாயை விட கேவலமா நடந்துகிட்டேன். அப்படி நடந்துகிட்ட எனக்கு இவங்க காட்டின விசுவாசம், என் தங்கச்சிய நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் தங்கச்சிய கற்பழிச்சு கொல்லிட்டா சார். இந்த எப்படியாவது இவங்களை பழி வாங்கணும்னு நினைச்சுதான் நான் இவங்க கூடவே இருந்தேன். டேய், இன்னைக்கு தப்பிச்சிடலாம் நீ, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன்டா. உன்னை உயிரோட விட்டாத்தனடா எங்களை பழி வாங்குவேன், உன்னையே கொன்னுட்டா.
ராஜா, நீ என் மகனை காப்பாத்தனதுக்காக உனக்கு கொடுத்த பரிசு எப்படி? இது மட்டும் இல்ல, இன்ன என்ன வேணாலும் கேளு, எவ்வளவு வேணாலும் கேளு தர்றேன். பாரு, உன் மகனை காப்பாத்துறது பணத்துக்காக இல்ல, என் குழந்தை உயிருக்காக தான். சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு என்ன சட்டவிரோதமான செயல செய்ய வச்சிட்டல, இனிமே உன் பணமோ உறவோ எனக்கு தேவையில்லை. என் மகனை நீ மீட்டுக்கிட்டு வந்த விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். இது வெளியே தெரிஞ்சது என் குணம் அவனுக்கு தெரியும்ல. முடியலையே தங்கத்தை தகரோன்னு சொன்னா எப்படி அப்பா நம்ப முடியும்? வாங்க இன்ஸ்பெக்டர் போலாம். என்னையா இதெல்லாம்? எதுக்கு அவனை விலங்க மாட்டி கூட்டிட்டு போறாங்க? எல்லாம் காரணமா தான். வர்ற வழியில உன்னை தேடி போலீஸ் வந்திருக்குன்னு சொன்ன உடனே நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். யோ, மீனாக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சியா? அப்படியா? அவ கண்ணு முடிச்சிட்டா. கண்ணு முடிச்ச உடனே அங்கிள் அங்கிள் உன் பேரு தான் சொல்லிட்டு இருந்தா. பாயா, டாக்டர் உன்னை சீக்கிரம் கூட்டிட்டு வர சொன்னாரு. சேகர், ஒரு குற்றவாளியா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த அருகதையும் இல்லை. ஆனா உன் நண்பங்கிற முறையில கேட்கறேன், அந்த குழந்தையை பார்க்க எனக்கு ஒரு அவகாசம் கொடு. நான் உன்னை கைது பண்ணி கொண்டு சொல்லி மேலிடத்து உத்தரவு. என் குழந்தைய பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். ஐ ஆம் சாரி ராஜா. தம்பி, நீங்க போலீஸ்காரங்க, எந்த நேரத்துல எது வேணும்னாலும் செய்வீங்க. நல்லது சரி கெட்டது சரி உங்களை மிஞ்சி நடக்க போறதுல. செத்து புழைச்சிருக்கிற அந்த குழந்தைய பாக்குறதுக்கு அவனுக்கு அனுமதி கொடுங்க ஐயா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தான் ஒரு குற்றவாளியா உங்க முன்னாடி தலைப்பிடிச்சு நிக்கிற ராஜாவை பாருங்க. சேகர், நான் ஒரு குற்றவாளிங்கிற உண்மை மீனாவுக்கு தெரிஞ்சா அந்த வேதனை அவளால் தாங்கிக்க முடியாது. அதனால நான் உள்ள போயிட்டு வர வரைக்கும் இந்த விலங்கு எடுக்க முடியுமா? எனக்கு விலங்கு போடுறதுக்கு தான் உரிமை இருக்கு, எடுக்கிறதுக்கு உரிமை இல்ல. ஐ அம் சாரி. ப்ளீஸ். எனக்கு பசிக்குது, பிஸ்கட் ஊட்டி விடுங்க அங்கிள். எனக்கு ரொம்ப பசிக்குது அங்கிள். பாப்பா, முதல்ல நான் உனக்கு ஒரு பிஸ்கட் கொடுப்பேன், அத நீ அங்கிளுக்கு ஊட்டி விடணும். அங்கிள் உனக்கு ஊட்டி விடுவார். ஓகே. அழறீங்க?
ராஜா, இனிமே மீனாக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. வரங்க. அந்த கைதியை கடத்தினது நீதானயா? ஆமா. உன்னையே குற்றவாளியாக்கித்தான் மீனாவோட மருத்துவ செலவுக்கு பணம் கட்டியா? நான் செஞ்ச தப்புக்கு அரசாங்கம் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை சந்தோஷமா எடுத்துக்குவேன். சீதா, நான் ஒரு குற்றவாளிங்கிற விஷயம் அந்த குழந்தைக்கு தெரிய வேண்டாம். குறிப்பா அந்த குழந்தைக்காக நான் இப்படி ஒரு காரியம் செஞ்சேன்னு தெரிஞ்சா அந்த வேதனை அவளால் தாங்கிக்க முடியாது. இத பாரியா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்வாங்க. சட்டத்துக்கு முன்னாடி நீ குற்றவாளியா இருக்கலாம், ஆனா அந்த தெய்வத்தோட சன்னிதானத்துக்கு முன்னாடி நீ எப்பவுமே நிரபராதி தாயா. உன் காதலியோட குழந்தைக்காக நீ வாழ்ந்துகிட்டு இருந்த, இனிமே அந்த குழந்தைக்காக நான் வாழ போறேன். நீ தைரியமா போயிட்டு வாயா, குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம். என்ன தண்டனை லுக் ராஜா, கொலகாரனை விட அதை செய்ய தூண்டுறவனுக்கு தான் சட்டத்துல தண்டனை அதிகம். கமான், அவன் இங்க ஒளிச்சு வச்சிருக்க. I'm sorry. அவனை கடத்திக்கிட்டு போனதுல எனக்கு சந்தோஷம், என்னை பிடிச்சிக்கிட்டு வந்ததுல உனக்கு திருப்தி. நீ உன் நண்பனை அடிக்கல, ஒரு குற்றவாளியை தான் தண்டிச்சிருக்க. நீ என்ன எவ்வளவுதான் அடிச்சாலும் அவன் எங்க இருக்கிறாங்கிற உண்மையை என்கிட்ட இருந்து வரவழைக்க முடியாது. உன்கிட்ட உண்மையை வரவழைக்க முடியாது எனக்கு தெரியும், ஆனா இப்ப நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன். வாய் கூட வீட்டுக்கு போன அப்போ பேசுறேன்
ஒரு பெரிய பணக்காரன் கைது பண்றதும் அவனை தூக்கில போடுறதும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல, தெரியுமா உனக்கு? இருந்தாலும் சட்டத்துக்கு தேவையான சாட்சியெல்லாம் தேடி நான் அவனுக்கு தூக்கி தண்டனை வாங்கி கொடுத்தேன். ஏன் பிரிஞ்சு போனவங்க காதலுக்கு நான் சொன்ன சமாதானமே அவனுக்கு நான் வாங்கி கொடுத்த தண்டனை தான். தண்டனை நிறைவேறதுக்குள்ள நீ அவனை தப்பிக்க வச்சிருந்த பாவி. என் கண்மணிக்கு கல்யாணங்கிற விபத்து ஏற்பட்டுதான் கர்ப்பமானான்னு நினைச்சேன். ஆனா அவ கற்பையே ஒருத்தன் சூற அழையிருக்கான்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என் காதலி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன என் கையாலேயே பழி வாங்க போறேன். நீ அவனை பழி வாங்கிட்டா மட்டும் உன் காதலியோட வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வந்துருவான். இல்ல சட்டம் தான் அவனை சும்மா விட்டுருவான். பைத்தியக்கார மாதிரி பேசி அதுக்கப்புறம் சட்டம் கொடுக்கற தண்டனையை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். டேய், உண்மை தெரிஞ்சா இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவுக்கு வருவேன்னு தான் உன்கிட்ட இத்தனை நாள மறைச்சு வச்சேன். இல்ல, உன் சமாதானத்தை ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்ல. ஓகே, உயிரோட போராடிக்கிட்டு இருக்க அந்த குழந்தைக்கு என்னடா சமாதானம் சொல்ல போறேன்? தயவு செஞ்சு அவன் எங்க இருக்கான்னு உண்மையை மட்டும் எங்கிட்ட சொல். அரசாங்கம் அவனை குறிச்சு அதே தேதியில் அவனை நான் தூக்கு மேடைக்கு அனுப்புறேன். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். டாக்டர், கண்மணிக்கு இப்ப எப்படி இருக்கு? நாங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாச்சு. கண்மணி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனை கொண்டு வந்தா மறுபடியும் அவங்கள பழைய நிலைக்கு கொண்டு வர சான்ஸ் இருக்கு சார். எப்படி அவனை இங்க கொண்டு வர முயற்சி பண்ணணும்? ஓகே. சேகர், எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடு. நான் அவனை கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். நோ, யூ ஆர் அண்டர் போலீஸ் கஸ்டடி. அவனை நான் பார்த்துக்கிறேன். கம் ஆன். ஏய் ராஜா! ஏய் ஏய் ராஜா! ராஜா! ஹாய்! வாடா வா மணிமங்கலா, நீ சொன்ன மாதிரியே வந்துட்டான் இவன். ஏய், உன் துப்பாக்கி தோட்டாவுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். எந்த குழந்தைக்காக நான் உன் மகனை காப்பாத்துறேனோ அந்த குழந்தையோட தாயன் என் காதலிய கற்பச்சவனே உன் மகன் தான்டா. சட்டத்துல இருந்து அவன் தப்பிச்சான், ஆனா நான் கொடுக்க போற தண்டனைல இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. மைண்ட் யூ. கட்டி இழுத்தான ரூபு.
ஏய் புடியா, ஏன் கோட்டைக்குள்ள வந்து என்ன எதிர்த்துட்டு இதுவரைக்கும் எவனும் தப்பிச்சு போனதா சரித்திரமே கிடையாது. ஏய், இவனை கட்டி இழுத்துக்கிட்டு வந்து ஒரு ரூம் குள்ள போடுடா. நீங்க தானே போன் பண்ணது? எஸ் இன்ஸ்பெக்டர். எங்க அந்த ராஜா? என்னுடைய ஒரே மகனுக்கு தூக்கு தண்டனை கேள்விப்பட்டோம், அதை நான் தாங்கிக்கிட்டேன். ஏன்? சட்டத்துக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மதிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக. ஆனா எவனோ ஒருத்தன் என் மகனை ஜெயில இருந்து கடத்தி கொண்டு போய் பணம் கொடுத்தா தான் என் மகனை விட முடியும்னு சொன்னா அதை நான் சும்மா விடுவேனா? அவனை பிடிச்சி அடிச்சு உதச்சி உள்ள வச்சிருக்கிறேன். வாங்க. ஓகே, உங்க மகன் கிடைச்சாலும் ராஜா கிடைச்சாலும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு உடனடியா தெரியப்படுத்துங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம். ஓ, ஹவ் ஆர் யூ பேபி? நல்லா இருக்கேன் அங்கிள். ஓகே ஓகே, ஃபைன், யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் பேபி. அம்மா, குழந்தைக்கு நல்லா குணமாயிடுச்சு, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஓகே, வீட்டுக்கு போய் நல்லா படிக்கணும். என்ன, ஒன்ஸ் இன் எ மந்த் செக்அப் கூட்டிட்டு வாங்க. தேங்க் யூ அங்கிள். வெல்கம் பேபி. பாட்டி, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போவா? அங்கிள் ஏன் வரல? நாளைக்கு கோயில் திருவிழா இல்ல, அங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும், அதனாலதான் என்ன அனுப்பிச்சான். We will go now. Oh sure. நல்ல குட்டி. அவளே உன்னோடு சண்டை பிடிக்க வந்தேன், பத்தம் குடிப்பவளே உன்னோடு யுத்தம் நடத்த வந்தேன். கடவுளுக்கு ஒரு நீதி, மனிதனுக்கு ஒரு நீதி, வகுத்தவளே நீதானா? வழக்கு வந்தால் விடுவேனா? ஒடுக்கை அடித்தேன் இன்னும் தூக்கமா? தண்டை அணிந்தவளே உன்னோடு சண்டை பிடிக்க வந்தேன், பத்தம் குடிப்பவளே உன்னோடு யுத்தம் நடத்த வந்தேன். சபதம் நடத்தி முடிக்க அடிக்கடி புதிய வடிவம் எடுப்பான், ஊரை மாற்றி பேரை மாற்றி அடிக்கடி முகத்தை திரையில் மறைப்பான். பொறுமை முடித்து விட்டு குருதி குடித்து விட்டு குழந்தை வடிவில் சிரிப்பான். தண்டை அணிந்தவளே உன்னோடு சண்டை பிடிக்க வந்தேன், ரத்தம் குளிப்பவளே உன்னோடு யுத்தம் நடத்த வந்தேன். Thank you.
சண்டை அணிந்தவளே உன்னோடு சண்டை பிடிக்க வந்தே ரத்தம் குடிப்பவளே உன்னோடு யுத்தம் நடத்த வந்தே கடவுளுக்கு ஒரு நீதி மனிதனுக்கு ஒரு நீதி வகுத்தவளே நீதானா வழக்கு வந்தால் விடுவேனா முடுக்கை அடித்தேன் இன்னும் தூக்கமா சண்டை அணிந்தவளே உன்னோடு சண்டை பிடிக்க வந்தே ரத்தம் குடிப்பவளே உன்னோடு யுத்தம் நடத்த வந்தே மம்மி அங்கிள் எப்ப வருவாங்க இப்ப வந்துருவாருமா வாங்க இன்ஸ்பெக்டர் அங்கிள் அப்பா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ராஜா அங்கிள் வரல இப்போ வந்துருவாங்கன்னு பாட்டியும் மம்மியும் தான் சொன்னாங்க ஓ அப்படியா ராஜா 1 மினிட் உன்னை தப்பிக்க வச்ச குற்றத்துக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க போட்டும் பட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங் நீ அவனை எதுக்காக கடத்திட்டு போனன்ற உண்மையை புரிஞ்சு போச்சு எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு கைது பண்ணி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி கட்டணம் இல்லையாப்பா உண்மையான போலீஸ் நீ நினைச்சு ஏமாந்துட்டான் இன்னையோட தொலைஞ்சான் வாங்கடா நம்ம பாஸ்ட சொல்லலாம் Thank you.
அருமையான சந்தர்ப்பம், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, கொலை பண்றதுக்கு மங்களகரமான நாள். மணிமங்கலம் மருதபாண்டியன் மாஜி எம்எல்ஏவுக்கு அந்த மாதிரி மங்களகரமான நல்ல கொலை பண்ணுறதுக்கு தான் பிடிக்கும். சிலருக்கு அமாவாசையில் கொலை பண்ண பிடிக்கும், எனக்கு வெள்ளிக்கிழமை பிடிக்கும். ஏ மணிமங்கலம், அவனை கொலை பண்ணுறதுக்கு வேற யாரையும் அனுப்ப போறதில்லை, என் மகனை தான் அனுப்ப போறேன். யூ ஆர் கரெக்ட் டாடி. அந்த இன்ஸ்பெக்டர் ஏன் கையால் கொன்னா தான் அவன் ஆத்மா சாந்தி அடையும். யூ ஆர் கரெக்ட் மை சன். சொன்னபடி இவனை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன். இவனை தூக்கல் ஏத்துறதுக்கு முன்னாடி என் கண்மணியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர இவனை வச்சு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே இவனை மட்டும் இல்லை என்னையும் சேர்த்து நீ கைது செய்யலாம். ப்ளீஸ். லைட்ஸ். Thank you.
Thank you.
ராஜா, மரியாதைய மகனை விட்டுடு, இல்ல உன்னை சுட்டு தள்ளிடுவேன். கண்ணில் அந்த கண்கள் பார்க்கிறே, அம்மா உந்தன் பேச்சில் உந்த நன்னை பார்க்கிறேன், கண்ணன் தோடும் போது கண்ணில் கண்கள் பார்க்கிறேன், உன்னை எண்ணி நானே இந்த மண்ணில் வாழ்கிறேன்.